நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ஆண்டு 2020 நவம்பர் 19ஆம் தேதி குரு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த குரு நீச்சம் பெறப்போது நீச்சம் அடைகிற குருவாக இருந்தாலும் சனியோட இணையும் குருவாக இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையும். ஸோ நீச்சத்தன்மை முழுமையாக இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக குருவுடைய பார்வை இருந்தால் அந்த ராசிகளுக்கு சுபத்தன்மைகள் உண்டு. குரு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுறார்? ரிஷபம், கடகம், கன்னி இந்த மூன்று ராசிகளை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரும். என்ன மாதிரியான நல்ல பலன் குரு தருவார்? பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ணி கொடுக்கும். குழந்தை பாக்கியம், திருமணம், சுப காரியங்கள், வேலை, வருமானம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள், நோய்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா குரு பார்வை ஏற்படும் பொழுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற அடிப்படையான அர்த்தம். குரு பொதுவாக 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் அந்த ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தரார். இரண்டாம் இடத்தில் குரு வந்தால், ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக, குடும்ப பிரச்சனைகள் ரீதியாக, ப்ளஸ் அவங்களுடைய வாக்குஸ்தானம் அண்டு 2ல் குரு வரும்போது குடும்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். 5ல் குரு வந்தால் என்ன பண்ணும்? 5 மீஞ்ச பலன் கொடுக்கும். ஸோ 5ங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, உங்களுடைய டிட்டர்மினேஷன், உங்களுடைய எண்ணங்கள், எய்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் நோக்கி ஒரு பயணத்தில் வெற்றியை கொடுக்கும். இது 5. குழந்தை பாக்கியமும் தரும். அதுக்கடுத்தது 7 திருமணம், தொழில், கூட்டு தொழில் இதெல்லாம் உங்களுக்கு குருவுடைய பார்வை ஏற்படும், அதாவது குருவுடைய பொசிஷன். 9ல் குரு வந்தால் பாக்கியம், அதிர்ஷ்டம், நீங்கள் தொட்டெல்லாம் துளங்குன்னு அர்த்தம். 11ல் குரு வந்தால் லாபம். ஸோ குரு இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 7 மாதங்கள் மகரமில் இருக்கும். அதுக்கப்புறம் அதிசார பெயர்ச்சியாக ஒரு 5 மாதங்கள் சில டிரான்சிட் நடக்க போகுது. அது ஏப்ரல் 5ஆம் தேதி 2021 அங்கேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதங்கள் அதிசாரமாக கும்பத்துக்கு போகும், மறுபடியும் மகரத்தில் வரும். இதுதான் குரு பெயர்ச்சியுடைய ஒரு கால அளவாக எடுத்துக்கலாம். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் தனித்தனியே டீச்செல்லாம் நம்ம பார்ப்போம். மகரம் ராசி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி மகரமுக்கு என்ன செய்ய போது, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? குரு மகரம் தான் வரப்போகிறார். ஜென்ம குரு. இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், மகரமுக்கு சனி ஃபஸ்ட் ஹவுஸில், குருவும் ஃபஸ்ட் ஹவுஸில், ஜென்ம குரு, ஜென்ம சனி. இப்போ மகரம் ராசியை நீங்கள் நல்லா டீப்பாக அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு, ஜென்ம சனி நன்மையை தரப்போதா, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க போதா, இல்லை ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே கிரகங்கள் ஒரு ராசியில் உள்ளே வந்ததுன்னா அந்த ராசியில் நன்மை தீமைகளை ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இந்த பிளானட்ஸ்க்கு எப்போவுமே அதோடைய பார்வைகளுக்கு தான் பலம் அதிகம். இப்போ சனியுடைய பார்வை எங்கே இருந்தாலும் சரி, இல்லை குருவுடைய பார்வை எங்கே இருந்தாலும் சரி, அந்த பார்வைகளுக்கு தான் பலம் அதிகம். ஆனால் அது இருக்கிற இடத்துக்கு பலம் குறைவு தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சனி குரு 2ம் சேர்ந்து மகரத்தில் வரும்பொழுது இது ஒரு குழப்பமான ஒரு காலம்னு நம்ம எடுத்துக்கலாம். குரு உள்ளே வர்றதுனால தெளிவு பிறக்கும். தெளிவுனா என்னென்னா ஒரு விஷயம் குழம்புது, அதுக்கப்புறம் அது கலக்கம் ஏற்படுது, அந்த கலக்கம் அமைதியான பிறகு தெளிவு பிறக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இந்த மகரமில் கொடுக்கும். ஸோ மகர ராசியை சேர்ந்த ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சியும் சனியுடைய பயிற்சியும், அதாவது குரு உள்ளே என்ட்ரி ஆகும்போது நன்மையாக நடந்துடும், நமக்கு எல்லாம் ஃபேவராக நடந்துடும், நம்ம 100% எதிர்பார்க்க முடியாது. தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த குருடைய பார்வைகளுக்கு கொஞ்சம் பலம் உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபம், கடகம், கன்னி இந்த 3 ராசியில் பார்வையிடுவார். ஸோ மகரமுக்கு ரிஷபத்தில் பார்வை விழுந்தால் என்ன பலன்? ரிஷபமில் ராகு இருக்குது, அந்த ராகுவை குரு பார்க்கிறார். குழந்தை பிறப்பு, சைல்ட் பர்த்துக்கு அது ஒரு ஃபேவர் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று 5ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா உங்களுடைய பூர்வீக பூமி, இல்லைனா சொத்து, இது சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் இருந்துன்னா அதுக்கு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஏற்படும் அர்த்தம். அதுக்கடுத்தது நீங்கள் ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு ட்ராவல் பண்ணணும். 5th ஹவுஸில் ராகு இருக்குது. ராகு உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியாக போகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ குரு பார்வை ஏற்படும், அது கிளிக் பண்ணி கொடுக்கும். இது குருவால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலனை எடுத்துக்கலாம். அடுத்தது குருவுடைய பார்வை கடகம். இந்த கடகமில் குரு பார்வை ஏற்பட்டுன்னா என்னென்னா கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை ஏற்பட்டுதுன்னா ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தாலும் கூட சனி பார்வையும் குரு பார்வையும் உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமானா ஒரு நம்ம இப்போ பேசி வச்சுக்கலாம், அடுத்த முறை அடுத்த வருஷம் வரும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த குரு மகரமில் 7 மாதங்களும் கும்பமில் 5 மாதங்களும் இருக்கும். அதாவது 2021 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் குரு கும்பத்தில் போகும்போது அந்த குரு அந்த இடத்துல 2nd ஹவுஸில், அதாவது ராசிக்கு 2ல் வரும்பொழுது திருமணத்தை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ள பேச்சுவார்த்தையை நடத்திக்கலாம். இதுதான் அந்த குருவுடைய பேச்சுடைய பலன். இது மேரேஜை பொறுத்த வரைக்கும். கரியரில் ஏதாவது வகையில் இந்த குரு ஹெல்ப் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணுமா, ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், இல்லை மணி மேட்டர்ஸ் இதில் ஏதாவது ஃபேவர் பண்ணிடுமா, ஏதாவது நன்மையை அது கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த குருவால் அது பெரிய நன்மைகளை கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா குரு கரியர் பிளான்ட்டுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. 2nd பாயிண்ட் குரு லார்ட் ஆஃப் 3 and 12. ஸோ இந்த வகையிலையும் அது எந்த வகையிலையும் கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ கரியருக்கு இது எந்த வகையிலும் ரிலேட் ஆகலை. அதனால நீங்க வந்து இது ரிலேட்டடா ஏதாவது நான் குரு பண்ணுவார்னு எதிர்பார்க்க வேண்டாம். இது அப்படியே தான் நடக்குமா? மகர ராசி பிறந்த எல்லாருக்கும் அப்படியே தான் நடக்குமா? இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? உங்க பர்த் சார்ட்டை நீங்க செக் பண்ணணும். உங்க ஜன கால ஜாதகம் நீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்க, ஒரு ஹாரோஸ்கோப் புக் இருக்குது, அது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ஜனனகால ஜாதகமில் குரு எங்கே இருக்கார், எந்த பாவாவில் எந்த ஹவுஸில் இருக்கார், எந்த ஸ்டாரில் பொசிஷனாக இருக்கார், எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார், இதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் மாறும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் கேட்குறதால திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறேன், lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஒரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்குள்ளேயும் போகும். நீங்கள் உங்கள் சார்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணி பேசிக் அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ நீங்கள் மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸோ இந்த குரு பயிற்சி பலனும் பார்க்கும்பொழுது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நமக்கு இந்த குருவால் என்ன நன்மை நடக்க போகுது, நன்மை தான் நடக்குமா இல்லை வேறு ஏதாவது நடக்குமான்றதையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ குரு பயிற்சி மகரமை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். எனக்கு வேலையில் மாற்றம் வந்துடும், வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும், ஜென்மகுரு வனத்திலேயே சொல்கிறாங்களே நான் ஏதாவது கஷ்டப்படுவேனா, இது வந்து சவால்கள் நிறைந்த காலம் தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஜென்மகுரு வந்து உங்களுக்கு வனத்திலே அப்படின்னு சொன்னோம்னா சில சவால்களை கொடுக்கும், சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகரம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்க முடியாமல் சில போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறதுனால ஃபேஸ் யுவர் சேலஞ்சஸ், ஓவர் கம் யுவர் சேலஞ்சஸ். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது குரு வந்து ஒரு வருடத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு பலனை பற்றி தான் கிளியராக கொடுத்துருக்கேன். உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். இன்னொன்று மற்ற கோள்களுடைய பவர், அதாவது மற்ற கோள்களுடைய ஒரு எனர்ஜியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வெறும் குருவை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்துடைய பலன் கிடையாது. மற்ற கோள்களுடைய ஒரு எனர்ஜிஸை பேஸ் பண்ணி தான் இது ஓவராலாக கம்பைன் பண்ணி தான் ப்ரெடிக்ஷனாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் செல்ஃப் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள். ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஐ கார்டு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ராகு கேதுவை பற்றியும் நீங்கள் வந்து இந்த ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இன்னொரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம், அதில் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டைரெக்டாகவும் உங்களுக்கு வந்து அது வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குருவுடைய பலன் இந்த ஓராண்டுக்கு இன்னும் என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும், என்னுடைய சுய ஜாதகத்துக்கு குரு எப்படி இருக்கார், எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதாவது குருவுடைய பயிற்சியை பற்றி எனக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், அவர் என்ன பண்ண போகிறார், இப்போ குரு தசையோ இல்லை மற்ற தசைகள் இருந்தால் அது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷனில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.